தீபாவளி முடியறதுக்குள்ள எல்லா பட்டாசையும் விட்டு காலி பண்ணிடுறேன், இல்லைன்னா வேஸ்டா போயிடும். இல்லை இல்லை, பெருசு பெருசாக வெடிக்கிற பட்டாசுலாம் வச்சுக்கிறேன், அதெல்லாம் நைட்டு விடணும். இந்த பட்டாசு மட்டும்தான் புசுவானோ, அப்புறம் வந்து வேற என்ன எல்லாமே கம்பி மத்தாப்பு இந்த மாதிரி வெடி மட்டும்தான் வச்சுக்கிறேன்னு. ஏன்னா இது வந்து நம்ம வீட்டுக்கிட்டே வெடிக்கிறோம்ல, பெருசாக வெடிக்கிறதுலாம் நம்ம ரோட்டில் போய் வெடிப்போம், இந்த வெடியெல்லாம் வீட்டாண்டே வெடிப்போம். பசங்களா, இந்த வருஷம் தீபாவளிக்கு என்னையும் பட்டாசு கொளுத்த விடுங்களேன், எனக்கும் ஆசையாக இருக்குது. நானும் இது வரைக்கும் பட்டாசையே கொளுத்துனதில்லை, எனக்கும் ஆசையாக இருக்குது. சரி, அப்போ ஃபஸ்ட்டு இந்த வத்திப்பட்டி மத்தாப்பை எல்லாத்தையுமே லைனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கம்பி மத்தாப்பையும் வைக்கணும். ஓ வாவ், இதெல்லாம் ஒன்றை பற்றி வச்சேன்னு வச்சுக்கியன், வேறு லெவலில் இருக்கும்ல. அப்படியே இடமே ஆனால் கருப்பாக போயிடும், அம்மா வந்தால் திட்டுவாங்க, மண்ணெல்லாம் கருப்பாக போயிடும், என்ன பண்ணுறது? அம்மா வரதுக்குள்ள நம்ம சீக்கிரமா எல்லாத்தையும் அழியலாம். வாவ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்கு. நான் சட்டை போடலைல்ல, உள்ள போய் நின்னுக்கிறேன், நீங்க பத்த வைங்க, நான் கொஞ்ச நேரம் பட்டாசுல குளிர் காயிறேன். அல்கங்கள் சொன்னா கேளுங்க, வேணாம், எல்லா பட்டாசு பக்கத்து பக்கத்துல இருக்கு, உங்க மேல சுற்றும் சொல்றத கேளுங்க, வேணாம். டே முகினே, நான்லாம் நெருப்பு மேலேயே நடக்கிறவன், காற்று மேலேயே பறக்கிறவன், கடல் மேலேயே இருக்கிறவன், எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் பற்ற வைங்க. அங்கே பற்ற வச்சுட்டேன், அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். உங்கள் பக்கத்தில் நெருப்பு வருது, சுட போகுது, நீங்கள் தெரிச்சு ஓட போகிறீங்க. ஐயோ 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 ஏமா, ஐயோ ஐயோ ஐயோ, சுடுது சுடுது, ஐயோ கொஞ்சம் நேரம் கூட நிற்க முடியலையே, இப்போ தான் நின்று அதுக்குள்ளே சுட்டு பிடிச்சி கை காலெலாம் நல்லா சுட்டு பிடிச்சி நெருப்பு, ஐயோ சுட்டு பிடிச்ச. அல்கங்களை பத்தியா சொல்ல சொல்ல கேட்காம போய் சூடு வச்சுக்கிச்சு. நான் குளிர்காயெல்லாம் தான்ப்பா போனேன், ஆனால் சுட்டுருச்சு, கால்லாம் சுடுது. சூப்பரா இருக்கு அல்கங்கள், தள்ளி போங்க தள்ளி போங்க, அப்புறம் மறுபடியும் நெருப்பு பத்துற போகுது, அப்புறம் நீங்க டயலாக் எல்லாம் விட்டுட்டு திரும்பவும் சுடுச்சுன்னு சொல்லிட்டு ஓடிடுவீங்க, அதனால நீங்க கொஞ்சம் ஓரமாவே தள்ளி நில்லுங்க. என்னது அடுத்து ஸ்டார் மாதிரி பண்ண போறீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க, நான் தூரமாவே நிக்கிறேன். சீக்கிரமா பத்தவை, சீக்கிரமா பத்தவை, இன்னும் இருக்காத. அல்கங்கள் தூரமாக தான் நிற்கிறாங்க, போன ட்ரிப் மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேள, மறுபடியும் உள்ள போயிட்டு சூடு வாங்கினாங்கன்னு வச்சுக்கல. ஆமாம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்கு. ஆனால் இதெல்லாம் நம்ம நைட்டில் பண்ணணும்னு வச்சுக்க, வேற லெவலில் இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு. நைட்டு அம்மா தரமாட்டாங்கல்ல, அதனால தான் இதுதான். இதுக்கு பேர் என்ன மறந்து போச்சே, இதுக்கு பேர் புசு சாட்டி. இது நெருப்பில் போட்டு மண்ணில் போட்டோன்னு வச்சுக்க, அப்படியே சல்லுன்னு வரும், பாம்பு மாதிரி ஒளிஞ்சி 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 வரும். இப்படி தான் நாங்கள் சின்ன பிள்ளையில விளையாடுவோமே தெரியுமா? இப்போ ரொம்ப பெரிய பிள்ளை இல்லை நீ.
ஆமா கொஞ்சம் வளர்ந்துட்டல பாரு, முடிலாம் வளர்ந்துச்சு, கை காலெல்லாம் வளர்ந்துச்சு, அதனால நான் பெரிய பிள்ளை ஆயிட்டேன். அதனால தான் நான் பெரிய பெரிய பட்டாசுலாம் விடுறேன். இந்த பட்டாசுலாம் நான் சின்ன பிள்ளையில பத்த வச்சுட்டு வீட்டுக்குள்ள ஓடி போய் நம்ம கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை வச்சு நீ சொல்ற மாதிரி நம்ம ஜாலியா அதை வச்சு விளையாடலாம். சரி சரி, அடுத்து நான் ஒரு வேற லெவல் ஐடியா வச்சுக்கிறேன். நீ ஒரு ஐடியாவும் பண்ண தேவையில்ல, அந்த ஜாட்டி வச்சு நான் ஒரு ஐடியா பண்ணிட்டேன். நீ ஒரு ஐடியா எல்லாம் இன்னொரு நாளைக்கு பாத்துக்கோ. பாத்தியா, நான் இந்த மாதிரி ஜாட்டி ரெண்டு வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன மத்தாப்புலாம் இந்த பக்கமா அந்த பக்கமா அடுக்கி வச்சிருவேன். சூப்பரா இருக்கு, இதைத்தான் நானே நினைச்சேன் நீ பண்ணிட்டேன். ஆமா, இப்படி சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லைப்பா, நான் உண்மையிலே இப்படி தான் வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் ஒரே ஒரு ஜாட்டி வச்சுட்டு இந்த மாதிரி மத்தாப்பை வந்து அங்கிட்ட இங்கிட்ட வைக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆ, நீ வந்து ரெண்டு ஜாட்டி வச்சுக்கிற. எதுக்கு ரெண்டு ஜாட்டி வச்சுக்கிற? நீ தான் ஒரு ஜாட்டி யோசிச்சுல, அதனால நான் ரெண்டு ஜாட்டி வச்சேன். எப்படி? ஏய், இதை பார்க்கும்போது எங்கள் ஊரில் காட்டுக்குள்ளே பூரம் போமா அந்த மாதிரியே இருக்குது. ஏ, பூரம் எரியுது, பூரம் எரியுது. ஹே ஹே, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பூரம் எரியுறது. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி பூராங்குட்டி, அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி பூராங்குட்டி. ஐயோ, ஹல்க் அங்கிள் நவுண்ட் வந்துருங்க, நவுண்ட் வந்துருங்க. அந்த பூரா எரிஞ்சுக்கினே வருது, உங்க மேல போட்டுடா கச்சிடும். ஐயோ, நான் நவுண்ட் வந்துட்டப்பா, திரும்பவும் என்னால பக்கத்துல நின்று சூடு வாங்க முடியாது. நான் செருப்பு வேற போடல, சட்டை வேற போடல. ஓதியாங்க பாரு, எல்லாமே எரிஞ்சு முடிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு இந்த பட்டாசு விடுறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக அப்படியே லைனாக புசுவான மாதிரி சல்லுன்னு எல்லாமே எரிஞ்சிருச்சுல. இங்கே பாரு, அடுத்த டிப் இதை வச்சு நம்ம சமையலே பண்ணலாம் போல, சூப்பராக இருக்கு. என்னடா சூப்பராக அழகாக பண்ணி வச்சுக்கிறீங்க? நீ சொன்ன மாதிரி அடுத்த டிப் சமையலுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். ஆமாம் ஹல்க் அங்கிள், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி பட்டாசு விடுறது. இனிமேல் இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நான் பட்டாசு விட போகிறேன்.